ஏய், நீ எப்படி இங்க வந்த? போலீஸோட வந்தியா? பயப்படாத, நான் யாரையும் கூட்டிட்டு வரல, தனியா தான் வந்திருக்கேன். எதுக்காக வந்த கடத்தி விக்க பாத்துருக்கோம். கொஞ்சம் கூட பயம் இல்லாம நம்ம இடத்துக்கே வந்திருக்கா பாரு. நிஜமாலே செம தில்லுதான் இவளுக்கு. இது தில்லு இல்லடி, பைத்தியகாரத்தனம். நாம இனிமேல் இவளை கடத்த வேண்டிய அவசியமே இல்ல, அவளே வந்து மாட்டிக்கிட்டா. நான் ஒன்னும் மாட்டிக்க வரல, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைய இதோட முடிச்சுக்கலான்னு பேசதான் வந்திருக்கேன். எப்படி? உங்களுக்கு தேவை நான் தானே? ஆமா. எதுக்கு தேவை இல்லாம என் புருஷனை கஷ்டப்படுத்துறீங்க? சரண்டரான உங்க ஆளுங்களை உண்மைய சொல்லிட சொல்லுங்க. தேவையில்லாம என் புருஷன் மேல பழைய போட வேண்டாம்னு சொல்லுங்க. ஏய், எங்க தொழிலை கெடுத்து ஜெயிலுக்கு அனுப்பணும் அவன்தானே? நாங்க அங்க பட்ட கஷ்டத்தை அவனும் அனுபவிக்கணும்ல. அதான் எங்களுக்கு கிடைச்ச சான்ஸ் நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். எங்களோட எதிரி நீ மட்டும் இல்ல, அவனும் தான். உன்னை மும்பைக்கு அனுப்பணும், அவனை மொத்தமா மேல அனுப்பணுங்கிறதா எங்களோட நோக்கமே. அவனை கொல்லாம இதோட விட்டமேனு சந்தோஷப்படு. அவரு ஜெயில இருக்கிறப்போ நான் எப்படி சந்தோஷப்பட முடியும்? எனக்காக அவர் ஏற்கனவே நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாரு. இதுக்கு மேலயும் அவர் வேதனை படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. மரியாதையா சரண்டர் ஆன உங்க ஆளுங்களை போலீஸ் கிட்ட உண்மைய சொல்ல சொல்லுங்க. சொல்றோம். ஆனா நீ மும்பைக்கு போயிடுறியா? உங்க புத்தி எல்லாம் மாறவே மாறாதா? என்னால எங்கேயுமே போகவே முடியாது. என் புருஷனும் உள்ள இருக்க கூடாது. நாளைக்கே உங்க ஆளுங்க கிட்ட பேசி நான் சொன்னதை செய்ய சொல்லுங்க. என்னடி, எங்க இடத்துக்கு வந்து எங்களே மிரட்டுறியா? உன் புருஷன் இனிமேல் ஜெயில இருந்து தாண்டி சாகணும். நீயும் எங்க டீலுக்கு ஒத்து வந்தாதான் நிம்மதியா இருப்ப. இல்லனா சாகுற வரைக்கும் உனக்கு டார்ச்சர் தான் கொடுத்துக்கிட்டு. இத பாருங்க, நாங்க உங்களை ஜெயிலுக்கு அனுப்பணும், பதிலுக்கு ஏன் புருஷனை அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிட்டீங்க? உடம்பு அளவிலயும் மனசு அளவிலயும் நாங்க ரெண்டு பேரும் நிறையவே அனுபவிச்சிட்டோம். போதுங்க, இதுக்கு மேலயும் நமக்குள்ள எதுவுமே வேண்டாம். சரண்டரான ஆளுங்களை திரும்ப வர சொல்லுங்க. ஏய், என்னடி திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க? என் ஆளுங்க திரும்பி வரமாட்டாங்கடி, என்னடி பண்ண முடியும் உன்னால? எந்த ஆளை பத்தி பேசுறீங்க? நீங்களா இத செஞ்சிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு பின்னால வேற யாரோ இருக்காங்கன்னு நான் சந்தேகப்பட்டேன், அது இப்ப உண்மையாயிடுச்சு. அந்த ஆள் யாருன்னு சொல்லுங்க. ஏய், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இந்த டீலுக்கு ஓகேவா இல்லையா அத மட்டும் சொல்லு. யோ, இவளே தொக்கா வந்து மாட்டிட்டு இருக்கா, நீ எதுக்கு இவள்கிட்ட டீல் பேசிட்டு இருக்க? ஏய், இவளை இழுத்துட்டு போய் உள்ள தள்ளுங்கடா. ஏய், உன் இடத்துக்கு எந்த பாதுகாப்போ இல்லாம வரத்துக்கு நான் என்ன முட்டாளா? 10 நிமிஷத்துல நான் இங்க இருந்து வெளியே வரலனா நீங்க இங்க வந்துருங்கன்னு போலீஸ் கிட்ட நான் சொல்லிட்டு தாண்டா வந்திருக்கேன். என் மேல உங்கள யாராவது ஒருத்தன் விரல் கூட என் மேல படக்கூடாது. மீறி பட்டுச்சு, இவ்வளவுதான்.